Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. இப்பவும் சொல்கிற அதே யூஷுவல் டைலாகோட தான் இந்த விலாக் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக் போடுறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால விலாக்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா, ரேண்டமாக இல்லாமல். அதனால இந்த விலாகுமே கொஞ்சம் ஸ்பெஷலான விலாக் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபிஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ மார்னிங்லேருந்து இந்த விலாக் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்லேருந்து நான் காலையில் இப்போ வந்து ஒரு 6:30 ஆகுது. 6:30 ஓகே, ஜொஹானும் சைதம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃப்ரைடேயும் கூட ஜும்மாவும் கூட நல்லா கொஞ்ச நேரத்தில் எழுந்திருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெளில போயிட்டு வாக் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கிளம்பிட்டுருக்கேன். எல்லா நாளும் வெளில போயெல்லாம் வாக் பண்ண மாட்டேன். சில டைம் ஜிம் போவேன், சில டைம் லேசியாக தூங்கிடுவேன். இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சே தட் யூ ஹாவ் அ டாட்லர் வித்தவுட் சேயிங் இட் அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் டாட்லர் இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து இதுதான். கார்பேஜ் பின்லேருந்து இந்த லிட் எப்பவுமே வெளில தான் இருக்கும், அது கவரும் வெளில வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ரீசன் என்ன, அவன் ஒரே இந்த கார்பேஜ் பின் கிட்டே தான் வந்து போய்கிட்டு இருப்பான். அவன் வீடு வந்து ஒரே மெஸ்ஸாக தான் இருக்குது. ஜொஹான் வந்து அது இதுன்னு தூக்கி இழுத்து போட்டு அவனோட டாய்ஸு பில்லோ அது இதுன்னு ஃபுல்லாக இருக்குது. ஸோ டே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. வாக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அஞ்சுமாங்கிறதுனால வந்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் நினச்சேன் இது வந்து ஒரு பெஸ்ட் டே விலாக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இப்போ வந்து வாக்கிங் கிளம்ப போகிறேன். கிளம்பலாம் எல்லோரும் சேர்ந்து தான். ஸோ இப்போ கிளம்பலாம். வந்து இந்த வெளியே போய் வாக் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்தியாவில் வச்சு முடியாமல் இருந்துச்சு. பட் இங்கே வரவும் சையத் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறதுனால அம்மா வந்து அவங்க கொஞ்சம் வேலையாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து தோட்டத்தில் வேலை பார்க்குற அப்படின்னு கொஞ்சம் பிஸியாகிடுவாங்க. அதனால் நம்ம வெளியே போயெல்லாம் நடக்க முடியாது, மொட்டை மாடியில் தான் நடக்க முடியும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக நடந்துட்டுருக்கேன். ஸோ பார்க்கிட்ட வந்துட்டேன், நான் காட்டுறேன். ஸோ காலையிலுக்குள்ள வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. நானும் சேதும் வந்து தோசை சாப்பிட்டேன். அண்ட் அவனுக்கு மட்டும் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுக்கணும். அவனை குளிப்பாட்டிகிட்டு இருக்காரு. இந்தியாவில் இருக்கும்போது நான் தான் அவனை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து அவன் ஃபுல்லாகவே அதான் பாப்பாவோட அட்டாச்சாக தான் இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே தான் இருக்குது. நிறைய வேலை பார்க்கும்போது நான் அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வேலை பார்ப்பேன். ஸோ அவனுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். அண்ட் காலையிலுக்குள்ள பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. கிச்சன் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா ஆளும் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலி ஜும்மா லஞ்ச் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா. இன்னைக்கு வந்து எங்களோட ஒரு பர்சன் வந்து ஜாயின் ஆகுறாங்க லஞ்சுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நீங்கள் பாயா கீமா அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் வந்து யூஸ்வலி இந்த மாதிரி ஏதாவது லஞ்ச் பண்ணும்போது நிறைய பிளான் பண்ணி பார்த்து செய்யணும் இது செய்யணும்னு. அதில் கொஞ்சம் தான் வந்து கடைசியில் ஃபினிஷ் பண்ணுவேன். அதனால் பிளான் பண்ணும்போது ஒரு 10 டிஷ் பிளான் பண்ணி வச்சிருவேன். அது ஒரு 5 பண்ண முடியுமே அப்படிங்கிறக்காரு. அண்ட் இன்னைக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன டிஷ்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து இந்த வ்ளாகில் நீங்களே என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம குக்கிங் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சூஸ் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கணும், வெரைட்டியாகவும் இருக்குங்கிற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ரொம்ப எலாபரேட்டடாக பண்ணுற மாதிரி நான் எடுக்க மாட்டேன் எந்த டிஷ்மே. அதுவும் இப்போ யாரும் வர்றாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் பார்ப்பேன். அண்ட் வீடும் வந்து ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. ஊது மட்டும் போட வேண்டியது இருக்கு இன்னும். நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறி வந்து எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இங்கே உள்ளதை விட அங்கே நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஆர்கானிக் அப்படினாலே அதோட டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஒரு வீட்லேயும் வந்து நமக்கு நிறைய காய்கறிலாம் கிடைக்கும்.
அதனால் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பழகிட்டு ஜொஹான்காகட்டும் சரி எனக்காகட்டும் சரி இங்கே வந்து இந்த ரொம்ப இந்த சாம்பார் புளிக்குழம்பு அதெல்லாம் வச்சாலே அந்தளவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏதாச்சும் ஸ்பைஸியாக நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மைண்ட் போகுது. அதனால் இப்போ ரீசன்ட் டேஸாக ரொம்ப நான்வெஜ் வந்து எடுத்துகிட்ருக்குறோம் அண்ட் அதுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் நான் இன்றைக்கி வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா இருக்குல்ல சால்னா வைக்க போகிறேன். சால்னா வந்து எதர் பரோட்டா ஒரு இடியாப்பம் ஒரு கீரேசன் அந்த மாதிரி எதுக்குனாலுமே எடுத்துக்கலாம். இது வந்து நான் மசாலா போடுற சால்னா தான், வெள்ளை கலரில் இருக்குங்களா அந்த பாயா இது கிடையாது. ஸோ இந்த சால்னா செய்கிறதுக்காக நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன். இதில் வந்துட்டு ஏலக்காவும் கிராம்பும் எடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் சூடாகும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்குறேன். அண்ட் இதை வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போது இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலி வந்து இந்த பாயால் வந்து பேசிக்காகவே ஒரு இந்த மட்டனோட அந்த ஸ்மெல் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கிறாங்க. அண்டு இது கூட வந்து ஒரு தக்காளி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்குறேன். இதையும் நல்லா சாட்டே பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பாயாவோட பெரிய ஃபேன். ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த ஆட்டுக்காலில் வந்து அந்த முடி வந்து அந்தளவுக்கு நீட்டாக வந்து எடுக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. மசாலா பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் அண்ட் தென் ஜீரகத்தூள் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான். அண்ட் தென் மல்லித்தூள்லாம் வந்து 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்காலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலாலாம் வந்து நல்லா குக் ஆனால் தான் வந்து உங்களுக்கு அந்த குழம்புல வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இருக்கும். இதுன்னு இல்லை, ஜென்ரலாக குக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே சொல்கிறேன், மசாலா வந்து நல்லா குக் ஆகணும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு என்னோடய ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10-15 விசில் விட்டுருவேன் இந்த ஆட்டுக்கால் பாயா. ஸோ அது ஒவ்வொருத்தரோட ப்ரெஷர் குக்கர் பொறுத்து இருக்குது. நான் வந்து ஒரு 15 விசில்னே வச்சுக்கோங்களேன், நான் கிளியர் கட்டாகவே சொல்லுவேன், 15 விசில் வந்து விட்டுருவேன். உப்பு அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளேவரிங்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அண்ட் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம அத்தனை விசில் விடும்போது வந்து தண்ணி வத்திடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். அண்ட் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அண்ட் தென் புதினா சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து பீஃப் மின்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த கொத்துக்கறி இருக்கு இல்லையா பீஃப், அது வாங்கி வச்சுருக்கிறேன். அண்ட் இங்கே இந்த மாதிரி மின்ஸ் பீஃப்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே கிடைக்கும். எங்கள் ஊரில் இது கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேர் தான். அண்ட் இப்போ அந்த பீஃப் மின்ஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம். அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் நம்ம வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். அண்ட் கேஷும் சோம்பு அதுக்கப்புறம் பட்டை இது வந்து எதுக்கு வறுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆட்டுக்கால் பாயா இருக்குல்ல அது தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதுக்காக கேஷும் அதுக்கப்புறம் சோம்பு பட்டை எடுத்துருக்குறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறலாம். ஆட்டுக்கால் பாயா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடலாம். ஜொஹான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அவனுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒயிட் பைஜாமா போடலாம்னு நினச்சி வச்சுருந்தேன். ஃப்ரைடேங்கிறதுனால சையதும் ஒயிட் தான் போடுவாரா, அதனால சரி இவனுக்கும் ஒயிட்டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு விட்டேன். ஆனால் பயங்கர அடம் பிடிச்சிட்டான், இது போடுறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இது வந்து நம்ம இந்த ஈத்க்கு வாங்கின அம்மா ஷிமோகாலன் வாங்கிட்டு வந்த பைஜாமா தான் இது. இருந்தும் சரி அப்படின்னு ஆசைக்கு சும்மா அந்த டாப் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டான் அவன், அது டயர்டாயிட்டான், குளிச்சுட்டு வந்து டயர்டாகி தூங்கிட்டான். அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளோட இந்த பீஃப் கீமா பிரியாணி வந்து செய்ய போகிறேன். கீமா பிரியாணி வந்து யூஸ்வலி நம்ம கீமாவில் வந்து அவ்வளோவா பிரியாணி யாரும் செய்ய மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் நான் இந்த வாட்டி உங்களுக்கு வந்து கீமா பிரியாணியோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். எண்ணெயும் நெய்யும் எடுத்துருக்குறேன், அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா வெங்காயம் எடுத்துருக்குறேன். இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி எல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம், ஜஸ்ட் வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்மளோட பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதில் மசாலா மட்டும் அரைச்சி ஊற்றணும், சைடில் வறுத்து வச்சது அது ஆரட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் ஜொஹானுக்கு வந்து நான் ஆட்டுக்கால் பாயா வந்து கொடுப்பேன், அவனுக்கு ஆக்சுவலி அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோரோவர் நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட இல்லையா, அதுக்காக வந்து அவனுக்கும் நான் கொடுப்பேன். அண்ட் இந்த சைடு வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்மளோட மின்ஸ்ட் பீஃப் வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த மின்ஸ்ட் பீஃப் வந்து ஒரு 15-20 நிமிஷமாச்சும் குக் ஆகணும். நம்ம லிட் கவர் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் குக் ஆகணும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் மின்ஸ்ட் பீஃப் மின்ஸ்ட் மட்டன்லாம் வந்து ட்ரை பண்ண மாட்டேன், ரீசன்ட் டேஸாக தான் வந்துட்டு இதை மின்ஸ்ட் பீஃப்லாம் வாங்குகிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யலாங்கிறது எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுது, அதனால இப்போ கொஞ்சம் மேக்ஸிமமாக இதை வந்து வாங்கிட்டுருக்கிறேன். ஸோ லிட் கவர் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். இதில் வந்து தண்ணி நல்லா இறங்கும், தண்ணி அப்படிங்கிறத விட அதில் இருக்க அந்த ஃபேட் இருக்குல்ல அது வந்து இறங்கும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாயாங்கிற பாயாக்கு நான் சொன்ன மாதிரி
இந்த கொத்து கறிக்குமே வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறது நல்லது. அண்ட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக உப்பு. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த பீஃப் வந்து குக் பண்ணலாம். லிட் வச்சு கவர் பண்ணியே குக் பண்ணலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஈவனாக குக் ஆகும், மசாலாவும் நல்லா இறங்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து லிட் வச்சு கவர் பண்ணிடலாம், இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அண்ட் இந்த சைடு வந்து நம்மளோட ஆட்டுக்கால் பாயாக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து ஊற்றிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் ஓப்பன் பாட்டில் பாயில் பண்ணாலும் சரி தான், நான் வந்து அது ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த உப்பு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு விசில் விட்டுருவேன். அது கொதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், அவ்வளோ பொறுமை நமக்கு கிடையாது இல்லையா. நம்ம நிறைய டிஷ் செய்யும்போது வந்து டக்கு டக்குனு முடிக்க நினைப்பேன். அன்றைக்கும் கூட வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஜும்மாங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் வச்சிட்டேன். ஸோ ஒரு விசில் வரவுமே வந்து நமக்கு அதுவுமே வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட மட்டன் பாயாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து கீமா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு கீமாக்கு வந்து ரைஸ் வந்து செய்யணும் இல்லையா, ஸோ அதனால ஒரு குக்கிங் பாட்டில் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனிஸ், பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் அது கூட வந்து மல்லி புதினாவும் வந்து நம்ம சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் ரைஸ்க்கு தேவையானது உப்பு. ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அது வந்து நான் ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறேன். தண்ணியில் ஊற வச்செடுக்கும் போது குக்கிங் டைமும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். யூஸ்வலி பாஸ்மதியே வந்து சீக்கிரம் குக் ஆகிடும், பட் அது உங்களுக்கு நல்லா லாங் கிரெயினாக கிடைக்குங்கிறதுக்காக நம்ம ஒரு 30 minutes வந்து தண்ணியில் ஊற வச்செடுக்கலாம். அண்ட் ரைஸுமே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசி வந்து சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா 7 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அதுக்கப்புறம் 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு குக் பண்ணலாம். பட் இப்போ நம்ம வந்துட்டு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஹாஃப் குக்டாக இருக்கும்போதே வந்து தம் போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு கீமா தம் பிரியாணி. அதுக்காக வந்து ஒரு ஹாஃப் குக்கான ரைஸ் மட்டும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயினரில் வச்சு ட்ரெயின் பண்ணி, ஐ மீன் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டுமே ஒன்று தானோ இல்லை, ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கீமா மேலே வந்து இந்த ரைஸ் வந்து சேர்த்துட்டு நான் வந்து தம் எப்படி போடுவேன் அப்படின்னா மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஸ்டீம் வந்து எதுவுமே வந்து வெளியே போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் மேலே வந்துட்டு எல்லோ ஃபுட் கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இது வந்து லுக் வைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் எடுத்துருக்கிறேன். அண்ட் பிரியாணி தம்மில் இருக்கட்டும். மீன்வேல் நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட வந்து இன்னொரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் காட்டணும்னு நினச்சேன். ஷகர் ஹிஜாப்ஸ்ங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்து 4 ஹிஜாப்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹிஜாப்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஸோ நான் இந்த வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ப்ரௌன் கலர் ஸ்கார்ஃப் இது. ஐ மீன் எவ்ரிடே வேர்க்காகட்டும் சரி, பார்ட்டி வேர்க்காகட்டும் சரி, நல்லாயிருக்கு. இதில் நான் வந்து இது நான் சூஸ் பண்ணது தான், பட் எனக்கு எவ்ரிடே வேர்க்கில் இந்த மாதிரி காட்டன் ஹிஜாப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ரௌன் அண்ட் தென் இது வந்து செக்ட் அண்ட் தென் இந்த ஆம்ப்ரே டைப் இருக்குல்ல, ஸோ அந்த டைப்பில் உள்ள ஹிஜாப் இது. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து இது நான் அதிகமாக போட்டுட்ருக்கிறேன். அண்ட் இன்னொன்று இதுவுமே வந்து காட்டன் தான், ஒரு க்ரீன் கலர் ஹிஜாப் க்ரிங்கிள் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து நம்ம ரெகுலர் வேற ஷால்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது நான் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக அம்மாக்கு தான் கொடுத்துருப்பேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஷால்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷால் இது நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து அவங்கள்ட்ட ஹிஜாப் இருக்குது. அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வந்து ரொம்ப அழகான ஹிஜாப் பின்ஸும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டைப் பின்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசை, பட் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இது எப்படி எனக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஆக்சுவலி உண்மை அதுதான். இது எப்படிங்கிறத நானே நெட்டில் சர்ச் பண்ணல பார்க்கணும். அண்ட் தென் ஒரு ஸ்க்ரன்ச்சி. ஸோ நம்ம ஹிஜாப் பின்னாடி அந்த பன்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகும் ஸ்க்ரன்ச்சி. ஏன் உங்களுக்கு வேணால் நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட்யா இந்த சைடு வந்து நம்மளோட தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, கீமா தம் பிரியாணி. ஸோ இது வந்து ஒரு டைம் லேஸாக ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்னு. சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளிப் பண்ணால் போதும். ஸோ இந்த ஹீட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக நான் அப்படியே எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூடு போயிடும், சூடு போயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா இருக்காது இல்லையா. அதுக்காக தான் ரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல லாங் கிரெயினாக எவ்வளோ நல்லா அந்த
ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ என்ன அப்படினாலே இந்த பாஸ்மதி ரைஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். ஸ்டார்ச் போயிடுச்சு அப்படின்னாலே வந்து அரிசி வந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அதுதான் ரீசன் அது. ஸோ நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, சையத் வந்துட்டு ஒரு வெஜ் டிஷ் ஏதாவது ஒன்று கேட்டிருந்தாரு, அதுக்காக வந்து மட்டர் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். மட்டர் பன்னீர் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியஸ்ட், எனக்கு மட்டர் பன்னீர் ஆகட்டும் சரி, பன்னீர் கேப்சிகம் இல்லை அப்படின்னா ஆலு மட்டர் அதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடுவேன். அதனால் சீக்கிரமாக வந்து இந்த ஒரு மட்டர் பன்னீர் மட்டும் பண்ணலான்ட்டு சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து கொஞ்சமாக இந்த ரீஃபைண்ட் ஆயில், எனி ரீஃபைண்ட் ஆயில், அதில் வந்து ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா சாட்டே பண்ணலாம், நல்லா குக் ஆகட்டும். ஃபர்ஸ்டே வந்து நான் வெந்தயக்கீரை போட்டிருக்கணுமா இருந்தது, பட் நான் மறந்துட்டேன். அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இந்த ட்ரைட் மேத்தி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை, ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்து அந்த வெந்தயக்கீரை ஃப்ளேவர் இறங்கும் போது வந்து உங்களுக்கு கிரேவி ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிட் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு 1 மினிட் 2 மினிட்லேயே வந்து தக்காளி வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா வந்து சேர்க்கலாம். எந்த டிஷ்ஷுமே வந்து தக்காளி வெங்காயம் ஈவனாக குக் ஆகும்போது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். ஸோ இங்கே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா வந்து சேர்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரொம்ப ஓவராக அதிகமாக அந்த மசாலா இந்த மசாலாலாம் போட போகிறதில்ல. அண்ட் இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட் போட்டுக்கிறலாம், அதுக்கப்புறமா மசாலா சேர்க்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். நான்வெஜ் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்க்கலாம், வெஜிடேரியன் தானே, அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது மட்டும் தான் எடுத்துருக்கேன். கரம் மசாலா ஜீரகத்தூள்லாம் 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் வந்து மட்டர் வந்து சேர்த்துடலாம், பட்டாணி இருக்கு இல்லையா அதுதான். ஸோ இது வந்து ஃப்ரோசன் மட்டர் தான், அது ஒரு 1 கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறலாம். ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து ஒன்று நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணி சேர்க்கலாம், பட் நான் டைரெக்டாக சேர்த்துடுவேன். எனிவேஸ் அது தீப்பில் தானே போகுது, அதுக்காக தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பன்னீரும் எடுத்துருக்குறேன். ஸோ பன்னீருமே வந்து இங்கே வந்து ஃப்ரோசன் தான் கிடைக்கும், ஃப்ரெஷ் பன்னீர் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. லுலுவில் கிடைக்கும், பட் அது வந்து கொஞ்சம் அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்க லுலுவில் மட்டும்தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெஷ் பன்னீர். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃப்ரோசன் பன்னீர் தான் வந்து வாங்குறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணலாம். இதுலேயுமே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ இதில் வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பரான மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடும். அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும், மசாலாவாகவே இருக்கட்டும் அப்படின்னாலும் வெள்ளன்கூட அப்படியும் சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறது வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பன்னீர் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா வந்து என்கிட்ட ஒரு நான்ஸ்டிக் தவா தான் இருக்குது, மற்றது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதுக்கடுத்து நான் வந்து ஒரு அரபிக் டிஷ் வந்து பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து எனக்கு நான்ஸ்டிக் தவா தேவை, அதனால் அந்த கிரேவி எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரானி போல. இது ஜென்ரலாக ரமதான் டைமில் வந்து நிறைய பேர் இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இரானி போல. ஸோ அது வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான். ஜஸ்ட் அதே பேனில் வந்து குக்கிங் ஆயில் எடுத்து அதில் பச்சை மிளகாவும் வெங்காயமும் எடுத்து நல்லா சாட்டே பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட வந்து நம்ம மிச்சம் கொஞ்சம் இந்த கொத்துக்கறி இருந்துச்சுல பீஃப் மீன்ஸ் அது சேர்த்துருக்குறேன். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரை மிச்சம் இருக்குது அப்படின்னா அதையுமே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நீங்கள் அதையுமே எடுத்துக்கலாம். இல்லை இப்போ வேறு நீங்கள் எதுவும் குழம்புல உள்ள கறி இருக்குது அப்படின்னா அதையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. நான் கொஞ்சம் மின்ஸ் பீஃப் இருக்கிறதுனால நான் அதை எடுத்துருக்கிறேன். மசாலா பொறுத்த வரைக்கும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது மூணு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நமக்கு பீஃப் வந்து குக் ஆகி வரட்டும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் வந்து மல்லி புதினா வந்து சேர்த்துருக்குறேன். அண்ட் இந்த இரானி போல செய்கிறதுக்காக அந்த பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஃபில்லிங் தானே இப்போ செஞ்ச பீஃப் வந்து. ஸோ அந்த பேஸ் செய்கிறதுக்காக மைதா வந்து ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அண்ட் அது கூட வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் அதே மெஷர்மெண்ட் 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம பாலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 முட்டை வந்து உடச்சி எடுத்துருக்குறேன். 3 இல்லை 4 முட்டை எடுத்துருக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் 3 முட்டை எடுத்துருக்குறேன். அண்ட் அதுக்கப்புறமா அதே கப்பில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்குறேன்.
ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிற அந்த பேட்டர் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன், அண்ட் அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ். இது ரமதான் டைமில் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ஃபீஸ்ட்லாம் வைக்கும்போது எதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்பவும் ஓகே தான் இது. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில், ஐ மீன் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் எந்த பாட்டில் நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அதில் நெய் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றி ஃபுல்லாகவே வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறலாம். இது எப்படி அப்படின்னா, ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அது மேலே ஒரு ஏற்கனவே வந்து ஒரு தவா வச்சுருக்கிறேன். தவாக்கு மேலே தான் வந்து இந்த பேன் வச்சுருக்கிறேன். ஸோ பாதி மாவு மட்டும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இது நல்லா கொஞ்சம் குக் ஆகி வரும்போது மேலே இந்த ஃபில்லிங் வந்து நம்ம சேர்த்துடலாம். பீஃப் ஆர் சிக்கன் ஆர் எனி திங், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இது வந்து ரெட் மீட்டில் செய்யும் போது இனிமேல் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் பீஃப் எடுத்துருக்கிறேன். மொரோவர் கொத்துக்கறி மிச்சம் இருந்துச்சு, அதனால் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஃபில்லிங் வந்து வச்சுட்டு மேலே வந்து இன்னொரு லேயர் மிச்சம் இருக்குல்ல பேட்டர், அதை வந்து ஊற்றிக்கிறலாம். ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் பேட்டர் செஞ்சுருக்கணுமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் செஞ்சுருந்தா கொஞ்சம் நமக்கு அந்த பார்க்குறதுக்கும் நல்லா அந்த கேக் டெக்ஸ்சரில் வந்திருக்கும். பட் நான் மேலே ஊற்றின பேட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சமே ஒரு 100 ml அது இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் மேலே டாப்பிங்காக வந்து கேப்சிகம், வெங்காயம், தக்காளி அதை எடுத்துருக்கிறேன்னா. ஸோ இந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் வந்து இந்த டிஷ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஃபைனல் டிஷ்ஷாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் எல்லாம் செட் பண்ணுற டைமில் இது ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வெயிட்டிங் டைம் வந்து மிச் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேனில் வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம குக் பண்ணணும். ஸோ அந்த சைடு நல்லா உங்களுக்கு ஈவனாக பேக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு குக் பண்ணுறது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். இது எல்லாமே வந்து சிம்மரில் வச்சு தான் வந்து நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா முட்டை மைதா வந்து டக்குன்னு உங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். சிம்மர்லேயே வச்சு பண்ணணும் இது. அண்ட் ஃபைனலி நம்மளோட இரானி போலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பிளேட்டில் ஃப்ளிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஏன் நம்மளோட எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் இந்த இடியாப்பம் வந்து வைக்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு சிலருக்கு வந்து ரைஸ் பிடிக்கும், சிலருக்கு வந்து இடியாப்பம் பிடிக்கும் இல்லையா, அதனால வந்து நம்ம இடியாப்பம் ஹீட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. ரெடிமேட் இடியாப்பம் தான், பட் ஹீட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராகும். நம்ம வீட்டில் செய்கிற இடியாப்பம் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஸ்டீமரில் வந்துட்டு மேலே உள்ள இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அதனால வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அண்ட் அதில் தான் வந்து இடியாப்பம் வந்து ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச் மெனு. ஆட்டுக்கால் பாயா இருக்குது, அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து இரானி போல நல்ல ஒரு அரபிக் டிஷ். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஸ்லைஸ் பண்ணி வைக்கும்போது ஒரு பிளேட்க்கு ஒரு ஸ்லைஸ் நீங்கள் வைக்கும்போதே நல்ல ஃபீலிங்காக இருக்கும் இது. இது ஆக்சுவலி இரானி போல நானுமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த இது ஒரு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு. ஸோ அதனால் இரானி போல செஞ்சுருக்கிறேன். அண்ட் தென் பீஃப் கீமா பிரியாணி இருக்குது, அண்ட் இடியாப்பம், அதுக்கப்புறமா வந்து வெஜ்ஜில் வந்து இன்றைக்கி வந்து மட்டர் பன்னீர் இருக்குது. ஸோ இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.